எழுப்பினா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாரான் மிஞ்சி வேற. அவள் அந்த கஜினி பட சூர்யா மாதிரி, அவன் அந்த கையில் எல்லாம் பச்சை ஊற்றி வச்சுக்க மாதிரி, அவள் காய்ச்சட்டையில் எல்லாம் இதெல்லாம் அழுவி வச்சுக்க இருந்தான். 28 49 89 22 ஐயோ ஒளிம்பிட்டே உம்மாலே. அழ தெரியுமா உங்களுக்கு அவரு அப்பா? தெரியுமே, அழுப்பினா ஜிக்கலையா? அழுப்பிட்டாரு அவரை என்ன ஒரு நல்ல குணம் வந்தா எடுப்பார் எல்லாரும் ஜிக்கலாம். அவங்கத்தான் எனக்கு கால் பண்ணினவங்க, இவ்வளோ களவு நாங்கள் இருக்கிறோம் அப்படி இப்படி வெடிங்கெல்லாம் நடந்தது, அம்மாக்கெல்லாம் சொல்லல, இப்படி ஒரு வீடியோ ஒரு பிரச்சனை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு கேனடா நம்பருன்னு தெரியாது. எந்த நாட்டிலேருந்து? கனடா. கனடாலேருந்து எங்களுக்கு வேணும். வேணும் மாதிரி எல்லா காலமும் அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட வெடிங்கு சொல்லல. இப்போ போன வருஷம் வந்துட்டு போனவங்க, எல்லா சித்தி விட்டையும் எல்லா அம்மாச்சால் விட்டையும் எல்லா விட்டையும் போயிட்டு வந்தவங்க. அம்மா வேற சொல்லுவோம் இல்லை, அம்மா வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கதைச்சி பேசி ஒரு உறவாக இருக்கலாம் தானே இல்லையா? அம்மா விரும்பினா இருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை. அவரை பார்க்கும்போது கவலையாக இருக்குதானே? அந்த ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் பார்த்தேன். கவர்மெண்ட் வேலை செஞ்சவர். என்ன வேலை செஞ்சவர்? எலக்ட்ரிஷியன். இங்கிலீஷ் கேட்பீங்களே புறைய அந்த கேட்குற அடிக்கக்கூட மாட்டேன் தானே. அது இங்கே இங்கே ஒன் படிக்க கூப்பிட்டேன். ஒன் இப்போ எந்த வயது உங்களுக்கு? அதுகளை என்னத்துக்கு என்ன சும்மா ஏன் என்னென்னு வயசையோ சரி இங்கிலீஷில் என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. மை கால்ஸ் நோ ப்ராப்ளம் நோ அண்டர்ஸ்டாண்ட் நோ ப்ராப்ளம் நோ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆம் நோ குயின் வாட் ஆர் டூயிங் வாட் ஆர் டூயிங் என்ன என்ன வாட் ஆர் டூயிங் இந்த என்ன பேர் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. பெங்கனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் சாவகச்சேரி நுணாவிலுக்கு போகிற வழியில் தான் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரியும் அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒன்று இல்லை ரெண்டு போடு. நாங்கள் வந்துட்டு ஒரு அக்காவை சந்திச்சு நாங்கள் கதைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்காவுக்கு வந்துட்டு 37 வயது பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கா வந்துட்டு திருமணம் செய்யாமல் வந்துட்டு அம்மாவோட இருக்கிற, அம்மாவுக்கு வந்துட்டு 72 வயது. ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் கடைசியாக வந்துட்டு அக்காவை சந்திச்சு ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டு வந்தாங்க. அக்காண்ட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்போ அந்த கடையை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக திருத்தி அக்கா ஒரு வேலை செய்கிறதுக்கான வழியை வந்துட்டு உருவாக்குங்க. அண்ட் வந்துட்டு அதில் ஏதாச்சும் மிச்ச காசு வந்தால் நீங்கள் வந்துட்டு வீட்டு வேலைகளை செய்யலாம். நான் அடுத்த தடவை வந்து பார்த்து உங்களுக்கு அடுத்த கட்ட உதவியை வந்துட்டு நான் தந்துட்டு போவேன். எப்போ வந்துட்டு கடை கம்ப்ளீட் ஆகுதோ அதை நாங்கள் ஒரு கடை திறப்போலாம் மாதிரி வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்துட்டு அக்காவை சந்தித்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி கிருஷ்ணா நீங்கள் அக்காட்ட திரும்ப போனீங்களா, வேலைகள் நடக்குதா, ஒரு அப்டேட் இன்னும் கொடுக்கல அப்படின்ன மாதிரி. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். நான் இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்ன வந்துட்டு அக்காவுக்கு கால் பண்ணினேன், என்ன மாதிரி அக்கா வேலை திட்டங்கள் நடக்குதான்னு சொல்லி, ஓம் தம்பி நடக்குது அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதை நாங்கள் நேரில் போயிட்டு உங்களுக்கும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இன்றைய தினம் சரியான மாதிரிக்கு வெயில் இன்றைய தினம் வந்து இல்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு மரத்துக்களை நின்று காய்ச்சி கொண்டிருக்கோம் வந்துட்டு அக்காண்ட வீட்டு வாசலடியில் நின்று கதைக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி. அண்ட் வந்து அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் செய்யாமல் இருக்கிற ரீதியில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, தங்கள்ட அண்ணா இருக்கிறார் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே நான் புரோக்கர் வேலையெல்லாம் செய்கிறதில்லை, அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்டதால் என்னை எடுத்து கேட்குறீங்க. ஸோ கேட்குற ரீதியில் வந்து நானுமே சொல்லிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு போனால் வந்துட்டு அக்காவோட அட்ரஸை வந்து வடிவாக நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் போயிட்டு அக்காவை கண்டாக்ட் பண்ணி அவங்களோட வீட்டை போயிட்டு விசாரித்து செய்யலாமேனு சொன்னால், நீங்கள் அந்த திருமணத்துக்காண்டி ஒரு சில விடயங்கள் தெரியும் தானே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாதேன்னு சொன்னால் நான் வந்து வீடியோக்குள்ளே அதுகள் எல்லாம் விசாரிக்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அட்ரஸை தர நீங்கள் போயிட்டு அதில் விசாரித்து தெரிஞ்சு கொள்ளலாம், நீங்கள் வந்துட்டு எதையும் பேசிக்கொள்ளலாம். எங்களுக்கு
வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாகி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவை சந்திக்க போகிறோம் அண்ட் வந்து இன்றைக்குமே வந்து அக்காவுக்கு நாங்கள் இரண்டாவது கட்ட உதவி பணத்தொகையை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் நாங்கள் இப்போ போயிட்டு வந்து சாவச்சேரியில் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு அக்காவை போயிட்டு சந்திக்கலாம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரியும் வந்து ஜெஃப்னால் நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் அழகி நிற்போம். இந்த மாதம் முடிய மட்டும் நிற்போம் தெரியும். எங்களோட அம்மா அங்கலாக்களும் நிற்கிறதால நாங்களும் இப்போ தற்சமயம் வெளியில் போக முடியாதுன்னு இல்லாமல் ஸோ அவங்கள நாங்கள் அனுப்பின அப்புறம் வந்துட்டு மேபி என்ன சொல்கிறது வென்னிஸ் ஆகிட்டோ அல்லாட்டி வெளி மாவட்டங்கள் எங்கேயாவது போவோம். போனோம்னு சொன்னால் நாங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வந்து ஜெஃப்னா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரதான வேலை திட்டமாக போய்கொண்டிருக்க வந்து ஒன்று சாவச்சேரியா கண்ட கடை அளவில் அண்ட் வந்து வீட்டு அளவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீரிமலை பிளட் கேன்சர் அண்ணாண்ட கடையும் வந்துட்டு அவங்களும் நேற்று கால் பண்ணியிருந்தவங்க வந்துட்டு கடையெல்லாம் இப்போ ஓரளவு முடிஞ்சு கொண்டு வரதுன்னா எப்போ வருவீங்க நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும்ன்ற மாதிரிக்கலாம். அதையும் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து சின்ன சின்ன விடயங்கள் நாங்கள் வந்துட்டு நாளாந்தம் செஞ்சு கொண்டிருக்கோம். அவங்களுக்கான உதவிகளும் வந்துட்டு டெய்லி வரும்ன்ற அளவுக்கும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வர்ற பட்சத்தில் நாங்கள் அதையுமே வந்து கொண்டு போய்ட்டு கொடுப்போம் சார் தானே. இப்போ நாங்கள் அப்படியே போயிட்டு சாவச்சேரி ஏடிஎம்மில் வந்துட்டு காசு எடுத்துக்கொண்டு அப்படியே போகலாம். நாங்கள் அதையும் நாங்கள் அப்படியே பார்ப்போம். இந்த நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு மழை காலம் மாதிரிக்கு இல்லை சரியான மாதிரிக்கு வெயில்லைன்னா அப்பா ஒரு நாள் வெளியில் நின்றாலே வந்துட்டு பயங்கரமாக மூஞ்ச முகரையெல்லாம் கறக்குதுண்ணே என்ன கவிதாஸ் ஓமோம் ஓகே. ஸோ வந்து அப்பா அண்ட் வந்து அக்காவுமே எதிர்பார்ப்பா என்ன தம்பியாக்கள் வரையில் அன்றைக்கு ஒரு 2 லட்சம் தந்துட்டு போனவங்க நான் எவ்வளவு தூரம் இந்த வேலையை செய்யலாம் காசு மீதம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரிக்கலாம். ஸோ வந்து வாக்கு கொடுத்ததுக்காண்டி நாங்களுமே அதை செஞ்சு முடிச்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா ஒரு கொஞ்சம் நம்ம வெளியில் இறங்கின்றோன்னே அப்படி ஓகே இருக்குது. அதுக்காண்டி நாங்கள் வந்து படமெல்லாம் போடல ஓகேன்னு சொல்லி இந்த ரியலான ஒரு இதை வந்துட்டு சொல்கிறோம். என்ன முன்னுக்கு காட்டுங்க அப்போ இருக்கா இங்கே போய் அங்கே அவர் கூட அந்த வக்கையில் ஹெல்மெட் போட்டு போகிறார் பார்த்தியா படிக்கலப்பா பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு வராங்க வக்கையால் வேணுமெண்டா இப்போ அங்கே ஒரு ஆள் ஹெல்மெட் போடாமல் போக மாட்டேதா அதை வச்சே தெரியும் எங்களுக்கு அவ்வளோ தூரம் பக்கேண்டு எல்லா ரோட்டும் போடுறாங்க. இந்த பருத்தித்துறை சாவச்சேரி ரோட் மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காங்க. பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது என்னென்னு சொன்னால் இதை போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் நார்மலாக எங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்துட்டு சாவச்சேரிக்கு வந்துடலாம். இல்லாத பட்சத்தில் ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் வந்து எங்களுக்கு எடுக்குது சாவச்சேரிக்கு வர்றதுக்கு. அண்ட் வந்து இந்த மீசை எடுத்ததும் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுரு. அப்போ எல்லாரும் எடுத்தேன் மீசை எடுத்தீங்கன்னு சொன்னால் சொன்னான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இல்லைன்னா அது ஒரு கட்டை கொண்டு வந்து ஒரு அண்ணா ஒரு கொண்டு வந்து தந்தவர் சரிதானே. அப்போ அதுன்ற செட்டிங் எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அளவு அடுக்குமெண்ட் போட்டு கொடுத்து விட்டோம் ஒரு பக்கம் போட்டு அது அப்போ நீ என்ன செய்கிறது அப்போ அப்படியே தெரியலாதானே என்ற காண்டி அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரிக்கு எடுத்து விட்டோம். என்ன இப்போ நம்மளை மீசையெல்லாம் வளர்கிற சாமான் தானே இப்போ அதால் அதை குறித்து யோசிக்கிறது கொண்டும் இல்லை. இருந்தாலும் முஸ்லீம் லுக்கில் இருக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு வர ஒரு கொஞ்சம் கொமெண்ட்ஸ் வர சரி அதையும் பார்க்கும்போது நல்லா இருக்குது தான். என்ன என்ன செய்கிறது வாழ்க்கைன்ற சில அடிகள் வளர்த்து வளர்த்தான் செய்யுமன்ற மாதிரி எனக்கு மீசையில் ஒரு சின்ன அடி விழுந்துது சரி தானே ஓகே அது இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் இப்போ சாவச்சேரி பிஓசி ஏடிஎம் கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோமே. ஓகே ஓகே சாவச்சேரிக்கு வந்துட்டோம். அப்படியே போட்டு ஏடிஎம்முக்குள்ளே காசு எடுத்து கொண்டு போவோம். என்ன அவட பக்கத்தை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த பேங்க் பழைய ஒரு பில்டிங் உண்டே கைப்புள்ள இறக்கூட சரி டக்குன்னு காசு எடுத்துகிட்டு வருவார் அந்த மாதிரி. ஓமா கவிதாஸ் இந்த பேண்டா பசு விளையாட காண்டியா சரி கதை அது சரி சந்தோஷமா எங்க இருக்கு நீங்க சாவச்சேரியா ஓகே அப்பா விட்டு பாக்கத்தையா அந்த நான் இந்த ரோட்ல எடுத்துனாங்க அவர்தான் தானே வாத்தியார் அவர்கிட்ட
ஏன் அவர் எடுத்து வைக்கிறார்? அந்த ரெட் கலரை பார்த்தா தெரியுமே. நீங்க வேலை செய்றீங்களா? அவர் வேலையை போற சந்தோஷம். சரி ஓகே. அதான் பார்வத்தை பார்த்தி விளங்கிட்டேன். அவருக்கு கேமரானு எடுக்கிறேன்னு சிரிச்சு அவர் சிரிப்போட வர வேற இந்த கை காட்டினாக்கு தான் லோக் போட்டு. என்ன நீ பிச்ச மாதிரி போக முன்ன மதிச்சுட்டா கடா கண்டு பார்த்தி நிறைய பேர் எடுத்து ரோட்டு வரட்டும் பேட்டு பண்றேன். பஞ்சு முட்டாசுக்காரன் நினைக்காம என்னண்டு சீட் பெல்ட் போட சொல்லி பேசினுமா? ஆஹா சரி போட்டுருவோமே. போன் கேட்கணும். இல்லை அவங்கள நன்மைக்கு தானே. சரி அப்போ நாங்கள் இப்போ காசு எடுத்துகிட்டோம் வந்து நுணாவில் நோக்கி போய்கொண்டிருக்கோம். இந்த ரோட்டு யாரும் நீங்கள் தெரியா நீங்கள் வந்துட்டு நோமலாக பார்த்து கொள்ளலாம். நாங்கள் இனி அக்காண்ட வீட்டடியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா என்ன? ஓகே ஓகே. அப்போ நான் அக்காண்ட அட்ரஸை வழியாக காட்டுறேன் பாருங்க. வந்து அக்கா வந்து இந்த நுணாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து ரோடு தான். ஸோ இதை யாரும் வந்து நீங்கள் தவறான இதுக்கு வந்துட்டு பா வச்சுக்கொள்ளக்கூடாது. சரி தானே? ஒரு நன்மையான நோக்கத்துக்காண்டி தான் நான் வந்து காட்டுறேன். அவங்களோட இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நல்ல பண்ணுறதுக்காண்டி. இப்படியே நாங்கள் நேராக போனமாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் போகணும், லைக் ஒரு 300 மீட்டர் அப்படி போகணும். ஆனால் என்னத்தை சொன்னாலும் இந்த பள்ளிக்கூட காலம் மட்டும் மறக்க முடியாத காலம்னு. நாட்கள் போகிறதே தெரியாது. காலம் இப்படி எலும்பி வளர்க்கிட வந்து பஞ்சியாக இருக்கும். இனி கல்ல போய் சொல்கிறது வயிற்றுக்க குத்து அல்லும் வயிற்றுக்க குத்து என்று இவ்வளோத்தை. ஐயோ கடவுளை, இன்றைக்கு சேர் வர மாட்டாருன்னு சொல்கிறது, இன்றைக்கு இப்போ என்ன பாடங்கள் ஒன்று நடக்கான்னு சொல்கிறது, இன்றைய புள்ள கிரவுண்டுக்கு அதை அன்னிக்கணும், இன்றைய புள்ள ஒன்றுமே நடக்கான்னு சொல்கிறது, செமினார்ன்னு சொல்கிறது, விளையாட்டு போட்டிக்காண்டி ஒன்றும் நடக்கான்னு சொல்கிறது, அப்புள்ள விளையாட்டுன்னு கடவுள். அப்போ வந்துட்டு எப்படா பள்ளிக்கூட முடியும் பள்ளிக்கூட முடியும்ன்ட்டு காத்திருந்தோம். இப்போ அந்த காலத்துக்கு திரும்பி போனால் என்னென்ற மாதிரி இருக்குது. சரி அப்போ நாங்கள் அதை விடுவோம். இப்படியே வந்து நேராக போனோம்னு சொன்னால் அக்காக்கிட்ட வீட்டுக்கு திரும்புறதுக்கான ஒரு ரோடு ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 பிறப்பு காணி விற்பனை குண்டு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 7 பிறப்பு காணி விற்பனை குண்டு என்று சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரோட்டால் திரும்பணும். பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஒரு நாள் வரும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. அதுக்காண்டி இந்த ரோட்டை காணலைன்றோடு திரும்பி தேடி போகக்கூடாது. சரி தானே? ஏன்டா அது வந்து காணி விற்றுட்டாங்க அப்படி சொன்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க. வேலை நடக்கு போலாம் கிடக்கு போட்டே வில்லுவர் கிடக்கு போலியில.
அப்படியே ஃபுல்லாக உடைச்சிட்டு புதுசாக கட்டுறான் அவ்வளோ இந்த அதை திருப்ப கட்டு. சின்ன சின்ன பொடியெல்லாம் பேலையிறான் அழிஞ்சு வேற. ஓகே ஓகே. ஓ மை காட், இவர் தான் நம்மளோட அப்பா. நினைச்சேன் வேலை செஞ்சுட்டு படுத்துருக்க வந்தேன்னு. ஆ வேலை செஞ்சு சாப்பிட்றாங்களா? ஓகே. அப்பா கதைக்க மாட்டாரு, எழுப்பின அஜிக்கல. ஆ சரி, நீங்கள் இப்போ இதை உடுப்ப மாற்றிட்டோம். எல்லாம் ஒரு மன்னதுன்ற விளையாட்டுக்கள் தானே. அப்போ நல்ல காலம். நாங்கள் முதலாவது வீடியோவில் வந்து அக்காவை மட்டும் காட்டினாங்க, ரெண்டாவது வீடியோவில் அம்மா நின்றவா, இது மூன்றாவது வீடியோவில் அப்பா காட்டக்கூடிய மாதிரிக்கு ஆள் நித்திர முழிச்சு முழிச்சு தூங்குறாட்ட அப்பா கேட்காம விட்டான். எல்லாம் தான் ஏன் ஏன் ஐயா, நான் என்ன ஐயா பிள்ளை கண்ணாடி, ஒரு மாடல் கண்ணாடியே தான் கிடையாது. அண்ணா நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க, நம்மளை எத்தனை நாளில் முடியுமாண்ணா? பஸ்ஸு தாங்க போகணுமா? அதான் கூட லேபர் சொல்கிற பாதையில். எப்போ வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க? இண்டே தான் போல நேற்று. ஆ ஆ, கீழே நிலம் அப்படியே இருந்தது கல் வச்சு கட்டுறீங்க என்ன? கட்டி போட்டு கொத்தி இழுக்கலாம். ஆ கட்டி போட்டு அவள் கொத்தி இழுக்க வேண்டிய தேவையும் இல்லை போல இழுக்க சொன்ன அவக்கா. ஏன்னா நம்மளாக கடையண்டைக்குள்ளே உள்ளுக்கு நாங்கள் இருக்கிறது தானே என்ன? ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு செலவு இல்லை, ஒன்று நம்மளை ஒரு 20 பத்தாயிரம் 20 காய் வண்டியில் தான் அடி ஒரு படங்க நம்மளை எடுத்து போட்டாலும் ஓகே. தேவையெண்டா செஞ்சு விடலாம், ஏன்னா புதுசாக கட்டும்போது நல்லா இருக்கும் தானே. அவ்வளோ தெரியுமா உங்களுக்கு அவர் அப்பா? தெரியுமே அழைப்பினா ஜிக்கலையா? கிளம்பிட்டாரு அப்புறம் என்ன? நல்ல குணம் வந்தா இருப்பேன். நல்லா அடிக்கலாம். அப்போ நைட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிங்க இங்கே? அப்படியா, நைட்டு ஓகே. அக்கா வந்துட்டா? சரிண்ணா ஓகே, நீங்கள் வேலை செய்யுங்களா? ஓகே. அப்போ அக்கா என்ன மாதிரி, நான் உங்களுக்கு நேற்றோ முன்னாளா கால் பண்ணினேன் வேலையை பற்றி கேட்குறேன். நேற்று நீங்கள் வேலை நடக்கிற மாதிரி சொன்னீங்க. நேற்று வரையிலையான்னு சொன்னேன். நேற்று வரையிலையான்னு சொன்னீங்களா? வேறு என்ன இதுதான் இப்போ செய்கிறீங்க? வீட்டு வேலை ஒன்றும் செய்யலையா? முடிஞ்சதுக்கா நீங்களா கூடிய சீக்கிரம் முடிச்சுட்டா எல்லாம் அந்த கடை முடிஞ்சா அந்த நீங்க இந்த சின்ன வேலைகள் இருந்தாலும் செய்யலாம். நானும் வந்து கடை கட்டுப்பட்டு ஆகும் இந்த மாதிரி சில பேர் வந்தாக்கா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து என்னோட கதைச்சு இருந்தாங்க. எப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு கோபமும் இல்லை அந்த பிள்ளையோட, ஆனால் அவங்க தான் என்னோடய கதைக்காக விட்டாங்க, நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன உறவு முறைன்றதை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து நல்ல மாதிரி கதைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களை யாரும் மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களுக்கு யாரும் உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய மாதிரி நிலைமையில் யாரும் கனடா சைட் வளர்ட்டி அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கு? யார்? அம்மாட தங்கச்சி இந்த மகள். ஏண்டா உங்களுக்கு என்ன முறை? ரெண்டு பேருக்கும் சேம் ஏஜ். அதான் என்ன முறை உங்களுக்கு? அம்மாண்ட தங்கச்சி இந்த மகளா?
நடந்தது அம்மாக்கெல்லாம் சொல்லல, இப்படி ஒரு வீடியோ ஒரு பிரச்சனை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. அப்ப என்ன கேரடா நம்பர்னு தெரியாது. எந்த நாட்டுல இருந்து? கனடா. கனடால இருந்து நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. என்ன செய்யறது அப்ப? என்னோட கதை கேள அவங்க இருக்கலாம். அப்போ இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து இப்போ நீங்கள் அவங்கள மன்னிக்கிறேன்னு இல்லை, அவங்க அவங்கள மன்னிக்கிறேன்னு இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கதைச்சி பேசி ஒரு உறவாக இருக்கலாம் தானே இல்லையா? அம்மா விரும்பினா இருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா யாரையும்? கடவுளே சொல்லிக்கிறக்கா, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா வந்து நீ மறுகண்ணத்தையும் கூடன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதராக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு சரி அவங்க பிள்ளை. நான் அவங்களோட கதைக்கிறேன், கொள்ளுவேன், எல்லாம் செய்வேன். நான் அவங்களோட உதவி மட்டும் எனக்கு வேணாம். அவங்களோட உதவி வேணாம். இப்போ அவங்க உதவி செஞ்சாலும் நாங்கள் அவங்க உதவி செய்யலை என்ன மாதிரி வேறு யாரையும் சொல்லி தான் அவங்களுக்கு தருவோம். ஆனால் அவங்க யாரும் என்னோட கதைக்கலை. நீங்கள் சொல்கிற பேர் வழியே எனக்கு தெரியாது. நான் நம்பரை செக் பண்ணால் அந்த நம்பரை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அது இல்லை நம்பரை என்னோட கண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சொன்ன நம்பர் தான் என் பிள்ளையார் படம் போட்டது இல்லை, வேறு ஒரு ஆள் தான் வந்து என்னோட கதைச்சது. அப்போ எனிவே அப்போ அந்த மாதிரியான உதவிகள் என்ன சொல்கிற எனக்கு தெரியாது, யார் கதைக்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு ஆள் வந்து மனவருத்தப்பட்டு சொன்னுவா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்துட்டு நல்ல மாதிரி கதைக்க பழக அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன், நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வகையில் அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அம்மாட அண்ணாட மகள். ஓகே, அவங்க கனடாவில் தான். கனடா உண்மையாக்கா சொல்லணும்னு சொன்னா அவங்க கால் பண்ணல, இவ தான் கால் பண்ணுவான். அவங்க இன்னும் கால் பண்ணி அண்ட் வந்து பாருங்கக்கா, இப்போ அவங்க கூட வீடியோ பார்த்துருப்பாங்க, ஆனால் பேசாமல் இருப்பாங்க. சில பல போன உதவிகள் செய்ய வேண்டி வருமோ தெரியாண்டு. ஆனால் இவங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி கதைச்சிருக்காங்கன்றே கூட அவங்களுக்கு ஒரு இலக்கிய மனம் இருக்கு. எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ மச்சாள்கிட்ட கேட்டப்போ சொன்னா இவங்க இப்படி. அதானக்கா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாரி அவங்களுக்கு வந்து அந்த சகோதர பாசம் வந்துட்டு உறுத்தி தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் என்னக்காண்டி இருந்தாலும் இப்போ சிலவில் இந்த வீடியோ பார்த்தா அவ யோசிப்பாயன் தம்பி கிருஷ்ணா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. இருந்தாலும் முடிஞ்சால் சரி அவங்க பிள்ளை செஞ்சுருக்காங்களா இல்லாட்டி நீங்கள் பிள்ளை செஞ்சுருக்காங்களா, ஸோ எல்லாத்தையும் வந்து மறந்து ஒரு மன்னிப்பு கொடுத்து எல்லாம் சொன்னால் நீங்கள் ஒப்புரவாங்க. சரி, உதவி காண்டியன் இல்லை எப்பயுமே வாழ்றாங்க. எனக்கும் கஷ்டப்படுற நிலைமையில் வந்துட்டு யார் உதவி செய்ய வந்தால் ஓகே, யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிப்போடு வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டில் வந்து அவங்க உதவி செஞ்சா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் வந்தாக்கா வாழ்க்கை வந்து ஒன்று தான். இந்த காலம் வந்துட்டு எதிரிகளை சம்பாதிச்சோ இல்லாட்டி யாரையும் பகைச்சோ வந்து எந்த விதமான பலனும் இல்லை. ஸோ வந்து அவங்க உதவி செய்யலை ஒன்றும்,
ஆனால் நீங்கள் கதைச்சு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல எனக்கு தெரியாது, அவங்க யாருன்றே தெரியாது, நான் உங்களுக்கு கதைச்சு ரீதியில் சொல்லியிருக்கேன். சரி தானே, இவங்களை தவிர ஒரு யாரும் கால் பண்ணிடலை. சார் ஓகே, கால் பண்ணிடலை. அப்போ இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா வந்துட்டு இந்த கடை வேலைக்காண்டி கொடுத்துட்டீங்க, இதுக்கு வந்துட்டு அவ்வளோ காசு தேவையா எனக்கு தெரியல. தேவையில்லை, மிச்சம் தருவாங்க. மிச்சம் தருவாங்க. அண்ட் வந்து மற்ற வேலைகளையும் செய்யுங்க, அந்த டாய்லெட் வேலையை முக கம்ப்ளீட் பண்ணுவோக்கா. அப்போ நான் வந்து இன்றைக்கு 2வது கட்டமாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொண்டு வந்தேன். இது ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வந்த உதவி தான். நான் இருந்தாலும் தேவைப்படுதோ தெரியான்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்தால் நீங்கள் இதையும் பயன்படுத்தி வந்துட்டு மிச்ச வேலைகளை கம்ப்ளீட் பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வந்தேன்னு சொன்னால் ஒரு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தானே, செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த காசு இருக்கா தாங்க. அண்ட் வந்து உங்களோட அந்த உங்களுக்கு எதுவும் கல்யாண அலுவலா யாரும் கால் பண்ணின மாதிரி இல்லை இல்லைண்ணா. ஓகே, இது ஒரு கண்ணி பாருங்க, அவ்வளோ இருக்குது. தம்பி எப்படி? ஏன்டா, இப்போ உங்களுக்கான வந்த உதவியை நான் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேனக்கா. நம்ம சொந்த வகையில் நாங்களும் தேடி தேடி வந்து தாரது, நீங்கள் இதோடையே வந்துட்டு ஒரு நல்ல வழிக்கு வந்துடணுமாக்கா. சரியா, ரெண்டு லட்சம் இருக்குது. அப்போ நாங்கள் போன முறை கொண்டு வந்து 2,00,000 தந்தேன், நாங்கள் இந்த முறை கொண்டு வந்து 2,00,000 தந்திருக்கோம். நீங்கள் எல்லாத்துக்குமான கணக்குகளை நான் ஃபைனலாக கடைசி வீடியோ எடுக்க வரும்போது கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக 2-3 வீடியோட முடிச்சுருவோம் உங்கள்கிட்ட வந்து 4வதாக தொடரப்போகுது. காரணம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் லாங் பீரியட் எடுக்கிறதால, ஏன்னா நானுமே வந்து காசு அனுப்பினா உங்களுக்கு வந்துட்டு கணக்கு கட்ட கடமைப்பட்டிருக்கேன் இல்லை. ஸோ அதால் வந்துட்டு அப்டேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். நான் இதில் வந்துட்டு யார் யார் உதவி செஞ்சுருக்காங்க, யார்கிட்ட காசை கொடுத்துருக்கோம்ன்ற டீட்டெயில் வந்து நான் இதில் சொல்லலை. கிட்டத்தட்ட அக்காவுக்கு ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களில் அந்த கலெக்ட் ஆகின அமௌண்ட்டில் வந்துட்டு பெருமளவு பகுதி நான் வந்து கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குதாக்கா, அதை நான் உங்களோட ஃபைனலான ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து தருவேன். சார் தானே, இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தி வந்துட்டு கடையை ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டு வேலைகளும் வந்துட்டு அந்த பின் சீட்டதெல்லாம் மாற்றி போடுறேன். ஏன் இதிலே உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சாமானை போடுங்க. அப்படி காணாமல் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கக்கா, நான் வந்து எடுத்து தருவேன். அண்ட் வந்து அந்த டாய்லெட் வேலையும் பாருங்கள். சரி தானே. அண்ட் வந்து ஒரு சில பேரும் கூட அந்த கல்யாண விஷயம் சம்மந்தமாக எனக்கு எடுத்தவங்க, இவன் நேற்று கூட ஒரு அம்மா ஒரு எடுத்தவா, அம்மா இல்லை ஒரு அக்கா ஒரு ஆள் எடுத்தவா வந்து எடுத்து சொன்னால் அவங்களோட இடம் வந்து பயன்பெற்றுள்ள அங்கேவாம். அப்போ என்ன மாதிரி அந்த பிள்ளைய வந்து இப்படி செய்கிற ஐடியா வந்து தங்களுக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி. அப்போ நான் சொன்னேன், ஓகே இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷம் தானேன்னு சொல்ல அவள் சொல்லியிருந்தா வந்து அவங்களோட அண்ணா கண்டு. அப்போ நோம்பலாக அவங்களோட குரலே வந்து ஓரளவு கொஞ்சம் வயது போனாக்கள் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்களோட அண்ணன்றப்போ வந்து எனக்கு அப்படின்னா அவருக்கு எத்தனை வயதாக இருக்கும். சரி, ஈவன் உங்களுக்காகவே இருந்தாலும் நானுமே சொன்னால் தான் உங்களுக்கு, நான் ஒரு சகோதரம் மாதிரி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஏஸ்ட் வந்து கேட்டேன். உங்களோட அண்ணாக்கு வந்துட்டு எத்தனை வயசுன்றப்போ வந்து அவள் சொல்லியிருந்தா 47 or 48. அப்போ பார்த்தா ஓகே, இப்போ 10 வயசு வித்தியாசத்துலேயும் வந்து செய்கிறாங்க இல்லையான்னு சொல்லிடல. ஆனால் அந்த இப்போ நீங்கள் இருக்க ஸ்டேஜில் அது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு சில விடயங்கள் அவங்களுமே வந்து கதைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு விருப்பம்ண்டா அப்படியான காரியங்கள் செய்யலாம்னு சொல்லி. அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் தம்பி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரி ஓகே. அப்போ கடைசியில் ஒரு புரோக்கரும் ஆகிட்டோம் போல. நான் என்ன செய்கிறதா, சில நேரங்களில் அப்படியானதெல்லாம் செய்ய வேண்டி வந்தால் என்ன செய்கிறது, ஒரு நன்மை காண்டி கதைக்கிறது தானே. அப்போ எனக்கு முக்கியமான வேலை உங்களோட இந்த கடையை ஃபினிஷ் பண்ணி உங்களோட அம்மாவை ஒரு சின்ன ஒரு முதலாளியாக்கி வாங்கணும். நீங்கள் என்ன தேவைன்னு சொன்னாலும் வந்து செய்யுங்கக்கா. சரி தானே, செஞ்சுட்டு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் வந்து எல்லாத்துக்கும் பில் வச்சுக்கொள்ளுங்க. யாரும் தவறுதலாக புரிஞ்சுக்கொள்ளலாம், இங்கே முந்தியும் அப்படி தான். அந்த கிளிநொச்சி பிள்ளையோனுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்தாக்கி நிறைய திரும்ப போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அது கழுதி தான். உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப போயிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி, எங்களுக்கு பிடிச்சன்னு சொல்லி எந்த எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லி இல்லை. அக்காவுக்குமே முதலாவது வீடியோலேயே வந்த ஹெல்ப்பை தான் நாங்கள் இப்போ 3 பகுதியாக வந்துட்டு பிரித்து கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வேலையின் ப்ரோக்ரஸையும் வந்துட்டு காட்டி அதை ஃபினிஷ் பண்ணுறதை காண்டிச்சது தானே. இப்போ யாரும் வந்துட்டு அந்த மாதிரி எழுதிக்கொள்ளாங்க, எழுதிக்கொள்ளாதீங்க. யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணாலும், ஈவன் மற்ற பட்டிக்கொள்ளையில் நிற்கிறவர்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் போகும்போது அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுப்போம். அப்படி இல்லாட்டிலும் இங்கேருந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம். ஆனால் ஹெல்ப் வந்துட்டு வாரத பொறுத்தது மேபி அக்காடு அம்மாட கதைகளை பார்த்து வந்துட்டு யாரும் உங்களுக்கு
கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ரீதியில் வந்துட்டு கொடுத்துருக்க மக்கள் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபைனலாக முடிக்கும் போது வந்துட்டு சொல்லுவேன். இனி ஒரு வீடியோ நாங்கள் இடையில் போடாதபடிக்கு கொஞ்சம் வேலையை குயிக் பண்ணி செஞ்சீங்களாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் முடிச்சு தர்றேன். யா உங்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டோம்ன்ற வரைக்கும் அப்டேட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு வேலையும் முடிச்சுது அங்கால நான் வேறு வேலைகளையும் நான் பார்க்கலாமாக்கா. சரி தானே, அப்போ ஓகே. இதை விட நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுக்கு இடையில இன்சிடெண்ட் எதுவும் நடந்த மாதிரி இந்த முறை ஒன்றும் நடக்கலைன்னா? ஓகே சரி, வந்து அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்க காட்சிதானே. இந்த மாதிரியும் சொல்லி இப்போ நானும் அடிக்கடி வந்து பார்க்க முடியாது, உங்களோட கையிலேயே ஒப்படைச்சிக்க அதை நல்ல மாதிரி பார்த்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்டி எடுத்து இல்லை எனக்கு இப்போ இவன் இன்றைய கூட நான் வந்ததுக்கான காரணம் நேற்று போட்ட வீடியோக்குள்ள ஒரு கமெண்ட் வந்து உங்களோட பேர் என்ன கவி எப்படி இருமா? கவி உண்மையாவா? ஆ பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு எனக்கு கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தம்பி கிருஷ்ணா அந்த சாவச்சேரி பிள்ளை கவிட அந்த உதவியே இவருக்காக போயிட்டு பாருங்கோ, பிள்ளை வந்துட்டு கவலைப்பட்டவா அப்படின்னு சொன்னால் இப்படி அண்ணா வாரன்னு சொல்லி சொன்னவர் ஆனால் இன்னும் வரையில்லை ஷுவர் இல்லை அப்படியே லைட்டாக பயமாகவும் இருக்குன்ன மாதிரி சொல்கிறா பிள்ளைன்ற மாதிரி ஒரு கமெண்ட் நீங்கள் சில பேர் வந்துட்டு ரீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நான் யோசிச்சேன்னு அவள் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே சொன்னேன்னா யாரோடையும் அப்படி கதை. ஆனால் உண்டு பாருங்கள், உங்களோட பேரை வச்சு கமெண்ட் எழுதியிருக்காங்களே யாரோ தெரிஞ்சவங்க. அப்போ நீங்கள் சும்மா உங்களோட சொந்தத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன கதையை சொல்லி சொந்தம்னு சொல்லி நான் ஒருத்தரோடையும் கதைக்கல, இது சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியும் இப்போ நான் ஒருத்தரோடையும் தொடர்பு இல்லை. ஆ என்னவோ தெரியாது, ஆனால் உங்களோட பேர் அப்போ உங்களோட பேர் எனக்கு அப்படி தெரியும். முதலாவது வீடியோவில் நான் எனக்கு ட்ரிப்பன் அப்படியும் பேர் ஆனால் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. சீரியஸாக அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நான் யோசிச்சோம், ஐயோ அப்படி ஒரு அக்கா யோசிச்சிட்டான்னு கூட நான் வந்தது. இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, அப்போ அம்மாவையும் கேட்டால் சொல்லுவோம், உங்களோட அப்பாவையும் சந்திச்சல சந்தோஷமாக சாதிக்கலாம். அது பரவாயில்ல, ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியுமா சொன்னா ஒன்றும் தெரியாது. உங்களும் தெரியுமா? என்னே சில நேரம் யாரோட பிள்ளையாண்டுக்கு பேர் ரெண்டாவிட்ட பேர் சொல்கிறான் நீங்கள் எந்த என்ன செய்வார்? சும்மா இருக்க காய்ச்சி பார்க்கமா ரெண்டு வசனம் அவளுடைய என்ன காண்டிவுக்கா சும்மா ஏதாச்சும் இல்லை அப்படியே பில்லாங்கம்மா காய்ச்சா நான் கட் பண்ணிடுவேன், அதை வீடியோவில் போட மாட்டேன். டோன்ட் வரி, எனக்கு காண்டிவுக்கா அவட்ட மனநிலைமே பார்ப்பா ப்ளீஸ். என்ன சொல்கிற ஒரு மனச்சந்தோஷம் தானே, அப்படி அவர் பிள்ளையாக காய்ச்சா ஓகே தேவையில்லை, மற்றும்படி நல்ல மாதிரி காய்ச்சாரான்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷம். அவரை பார்க்கும்போது கவலையாக இருக்குது என்ன அந்த ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் கவர்மெண்ட் வேலை செஞ்சவர் என்ன வேலை செஞ்சவர் பென்ஷன் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஏன் இவர் இடையில வேலை விட்டு 14 வருஷம் செய்தவர் 14 வருஷம் செஞ்சு பென்ஷன் அது இபிஎஃப் அந்த பென்ஷன் தானே கவர்மெண்ட் வேலைக்கு அந்த ஃபண்ட் மாதிரி அந்த தொகையாக கொடுக்கும். ஏன் அப்படி இடையில வேலை விட்டார்? அந்த லிபியாவுக்கு போனப்போ. ஆ ரைட் ரைட் ஓகே. ஒரு கதைகளும் நிறைய அப்பா இவை கதைக்கணுமா? சாப்பிட்டீங்களாப்பா எனித்தான் அந்த மாதிரி காய்க்கிற ஆளை பார்த்தும் கூட கதை பார்த்தீங்களா? இங்கிலீஷ்லாம் கேட்பீங்களா? இங்கிலீஷ் கேட்பீங்களே மர புறைய அந்த மாதிரி கேட்குற அடிக்கக்கூட மாட்டார் தானே அறிஞ்சு இஞ்சு ஒன் படிக்க கூப்பிட்டவன். அப்போ என்ன மாதிரி ஏன் சாப்பிடல இன்னும் காலம் சாப்பிட்டீங்களா? ஓகே, நீங்கள் முந்தி என்ன வேலை செஞ்சீங்க? முந்தி ஜூஸ் இல்லையா? கரண்ட் வேலையா? ஆ ஓகே ஓகே. அப்புறம் என் இடையில விட்ட நீங்கள் வெளியில் போயிட்டீங்களே? ஆ ரைட் ரைட்டா. அப்போ உங்களுக்கு பென்ஷன் தர இல்லை? என்ன கல் எடுத்தவங்க பிள்ளைங்களே தாவே பற்றி கிடைக்கு அவனும் சரி தெரியும் மேலே உங்களுக்கு அங்கே போகுது. நீங்கள் அங்கே போகிறீங்க என்ன கண்ணாடி என்ன எங்கே எடுத்தீங்க? கண்ணாடி தாத்தில் வாங்க நல்லா கிடக்கானடா நல்ல மாடலாக இருக்கான் தெரியுதா கண் கண்ணாடி போட்டால் தான் தெரியுமோ போடுங்க அவருக்கும். ஆமாம் கலெக்டர் மாதிரி தான் கிடையாது என்ன ஏன் அப்போ சாப்பிடல இன்னும்
இனித்தான் என்ன சாப்பாடு அப்போ கூப்பிட்டு தருவா? இனித்தான் கூப்பிட்டு தருவா? அதில் நிற்கிறவா தெரியுமா உங்களுக்கு? இல்லை இல்லை இல்லை, பின்னுக்கு நிற்கிறவா தெரியுமா உங்களுக்கு? இல்லை இவங்களை தெரியாது, இவங்களுக்கு வர அப்படியில. இல்லை பின்னுக்கு நிற்கிறா அவங்கள பின்னுக்கு அங்கே ஆவோ ஆவோ அங்கே பின்னுக்கு நிற்கிறா அக்காவரா கொண்டு உங்களோட வீட்டுக்காரியோ உங்களோட மகள் அங்க அப்ப மகள் மகள் போனவள இன்னும் காணையில என்ன அப்ப என்ன வீடு என்ன கடையெல்லாம் கட்டுறாங்களா இருக்கு சொந்த கடை யாரு சொந்த காணியா கடை யாரு கட்டுறாங்க முந்தி செஞ்சே இப்ப இடையில கொஞ்ச காலம் இயங்காம இருந்தே இல்லோ இடையில கடை நடத்தே இல்லையோ நானும் இல்லை அவவும் இல்லை. ஓ அப்போ இப்போ யார் உதவி செய்யணும் கடைக்கு? கடைக்கு வரி வருது பலகாரம் கொண்டு. இல்லை இப்போ கடை கட்டுறக்க யார் உதவி செய்கிறேன் உங்களுக்கு? இப்போ வந்துட்டு போனவர் அதெல்லாம் செய்கிறேன். யார் அவர்? யார் மருமன். மருமன் தான் உதவி செய்கிறார். ஓ கடவுளே போகிறவரை சொல்லி தான் போகிறாங்க, கதையும் பிழைச்சி போச்சா? சரியா வரா இல்லையா? சரியா அப்போ என்ன நீங்கள் சொன்ன அளவுக்கு இல்லையா? ஐயா பயங்கரமாக கதைக்கிறார் நெருப்பா என்ன அவ அக்கா அவ சொன்ன அக்கா உங்களோட கதைச்சா நீங்கள் பேசி போடுவீங்க கண்டவாட்டு கண்டு. ஆ என்ன பேர் உங்களுக்கு? வேலாயுதம். வேலாயுதம்மா? இங்கிலீஷ் கேட்பீங்களே? சும்மா தெரிஞ்ச ஒரு ரெண்டு வசனம். தெரிஞ்ச ஒரு ரெண்டு வசனம். ரெண்டு வசனம் இங்கிலீஷில் என்ன கேளுங்க. என்ன கேளுங்க. My house, no problem, no understand. No problem, no understand? I am no queen. What are you doing? What are you doing? And then what are you doing in that? Enna peru ungalku? Then enna seiyura? What are you doing in that? Pathiya? Yaar sonna varukku prachane endu? Summa pekaadi kondukirame na ungalku vartham undu? மற்றது என்ன காய்ச்சிட்டே இல்லை கண்டாடு கழுவி வச்சுக்கல என்ன அது அடிச்சாக்கே அடித்தவங்க அவங்கள பேருகள் அது பேருகள் சும்மா ஆக்கள் தெரியும் கலைக்கிறாங்க இல்லை இதில் எழுதியிருக்க எல்லாம் அவங்களோட பேரை 39 48 எல்லாம் அவங்களோட பேரை எல்லாரும் போய் காய்ச்சிட்டு வீட்டுக்காரிக்கு நாங்க தான் ஐயா உதவி செய்யறோம் ஒரு நிறுவனம் நாங்க சரியே. ஓம் ஓமாம். அப்ப போன முறை வந்து உங்களோட மகளோட கதைச்சினாங்க உங்களோட வீட்டுக்காரியோட கதைச்சினாங்க அப்போ இன்றைக்கு தான் உங்களை சந்திக்க கிடைச்சிருக்கு. போன முறை வரைக்குள்ளே நீங்கள் இங்கே கொழும்புக்கு அலுவலாக போகணுன்னு சொன்னுவா? ஆமாம் சுடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி சுடுபட்டவங்களோ அப்போ அந்த கருணாகரையா அறிவி பிறந்தாலே இல்லை. ஆ ரைட் ரைட்டா. நான் ஓடிட்டேன் அவங்க பக்கம் செஞ்சுருக்குறேன் ஐயா. இது பத்திரம் வீடியோ எதாவது பத்திரம் வரு வீடி பத்திரங்களா? வீடி சுருட்டும் பத்துறேன் பாய் சுருட்டுமே தாங்கடா கையாண்ட இப்போ மணக்கவும் இல்லை. சரி அப்போ நாங்கள் விளக்கட போகிறோம். சந்தோஷம் தானே ஏன்னா சும்மா கூட மகள் பொருளாதாரா சொன்னால் அவள் அப்பாவோட காய்ச்சா அப்பா பேசி போடுவாரண்டு நான் சொன்ன பேசட்டும் பார்ப்போம்ண்டு ஏன் சும்மா வர மனுஷரை பேசுவான் என்ன தெரியும் யார் நான் எப்படி போகிறேன் சாச்சிருக்கு சாப்பிட என்னத்தில் போகிறீங்க நடந்து பஸ்ஸில் போகிறேங்க பஸ்ஸில் அதுக்குள்ள கல் கல் ஏன் இது கண்ணாடிகள் அந்த செலவட்டை போட்டு வச்சுக்கிட்டீங்களே அது விளிம்புடைஞ்சு போச்சு விளிம்புடைஞ்சு போச்சு ரைட்டா. சரி அப்போ நாங்கள் விளக்கட்டுமே சந்தோஷமேண்ணா. ஓகே சந்திப்போமா. இங்கிலீஷில் பாய் சொல்லிவிடுங்க இங்கிலீஷில் என் சொல்லிவிடுங்க அவங்க கடைசியாக குட் பை குட் பை. அம்மா இனி திரும்பி வேற என் கூட ஆண்டு விட்டு வரேன். சரி ஓகே சரி ஓகே. அக்கா பார்த்தீங்களே இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்க்குறோன்றதுலாம் இருக்குது. நீங்கள் சொல்லலாம் சில அவளை எப்படின்னு சொன்னால் கடிச்சு விடும் போல நான் கடிக்கும் போல இது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எப்படி பார்க்குறோன்றதுலாம் இருக்குது. ஆனால் சிலவளை தெரியாத இப்போ எனக்கு முன்னால் ஐயா கொஞ்சம்
நல்ல மாதிரி கதைச்சிருக்கலாம், உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் எனக்கு அவரோட கதைச்சது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி தானே, அப்போ உங்களோட அப்பாவையும் நாங்கள் காட்டியாச்சு, சொன்னது போய் இல்லைன்ற மாதிரிக்கு. ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். சரி தானே, சந்தோஷம். வேலையில் அதை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, வேறு எதுவும் அப்டேட்டுன்னு சொன்னால் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. சரியா? ஓகே. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.